हाय फ्रेंड्स, இன்னைக்கு நாம சுவையான சாஃப்ட்டான ஆப்பம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் பச்சரிசி 2 கப், தேங்காய் 1 கப், சாதம் 1 கப், ஈஸ்ட் 1 ஸ்பூன் தேவையான அளவு போட்டுக்கோங்க. இவ்வளோ தான் இதற்கு தேவையான பொருட்கள். நாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. பச்சரிசியை முதல்ல போட்டு நல்ல பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பேஸ்ட்டாக அரைச்ச அந்த மாவை நாம் ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அப்புறமா நாம் வச்சிருக்கிற தேங்காய், அந்த சாதம், அப்புறமா ஈஸ்ட், எல்லாம் சேர்த்து அதையும் நல்ல பேஸ்ட் ரூபத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இந்த அரைச்ச பேஸ்ட்டையும் ஆட்டிய மாவு கூட சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. கை வச்சு பிசைறது ஏற்றும் பெஸ்ட். அப்போ நல்ல சாஃப்டாக அப்போ மாறும். இந்த மாவை நாம் நல்லா பிசைந்த இந்த மாவை அடைச்சி நாம் இது ஒரு 6 hours ரெஸ்ட் பண்ண வைக்கலாம். அப்படி 6 hours ரெஸ்ட் பண்ண இந்த மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் இது கூட 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1.5 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க, சுகர் சேர்த்துக்கோங்க. அப்புறமா இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த சுகரும் சால்ட் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்புறமா அடுப்பில் ஒரு ஆப்ப செய்கிற பேன் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான 1 ஸ்பூன் மாவு எடுத்து அதில் ஊற்றுங்க. ஊற்றிட்டு அந்த சட்டி வச்சு அதை ரவுண்டாக ஷேப்பாக எடுங்க. எடுத்துட்டு ஒரு நிமிஷம் அடைச்சி அதை நல்லா வேக வைங்க. இப்போ அப்பம் ரெடி ஆகிடுச்சு. நாம் அதை திறந்து பார்க்கலாம். அப்பம் நல்ல ஒரு அப்பம் ரெடியாக இருக்குது. நல்ல சுவையான அப்பம் ரெடி. அப்பம் நல்லா சாஃப்டாக வரும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நல்லா சாஃப்டான சுவையான அப்பம் வரும். இது நல்ல ஸ்பாஞ்சு அப்பம் தயாராக இருக்குது. சுவையான அப்பம் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். Please subscribe and like.